சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, கீழே கிடக்க பொருள் எடுக்காத எடுக்காதுன்னு. ஆனால் அப்படி எடுக்கனா நமக்கு நல்லது நடக்கலாம், சில நேரம் கெட்டது நடக்கலாம். ஆனால் எனக்கு நல்லது நடந்துச்சு, கெட்டது நடந்துச்சு. அதை பற்றி தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. எங்கே போச்சு பாலு? இங்கேயும் காணா இருக்கா பாலு? என்னடா அது, என்னமா கிடக்குது, வாட்ச் மாதிரி இருக்கே. வாட்சே தான் நைட்டு. யாரா குப்பியத்தீங்க வாட்சஸ் குடிச்சிருக்குது? ஸ்மால் பாய்ஸ். விதி ஒன்று, நினைத்ததெல்லாம் நடக்கும். விதி இரண்டு, உன்னை யாராவது அடித்தால் அதே இடத்தில் அடித்தவனுக்கும் அடிவிடும். விதி மூன்று, அளவுக்கு மீறி ஆசைப்பட்டால் அது நடக்காது. இந்த கடிகாரத்தை பற்றி யாரிடம் கூறினால் இதில் உள்ள மந்திரம் குறைந்துவிடும். வாங்கடாங்கட்டு விதியாவது மண்ணாங்கட்டியாவது. இந்த மாதிரி வாட்சு கிடச்சா அவனை விடுவானா? எவனா பொறாமல் எழுதி வச்சிருப்பான். பந்து எடுக்க வந்துடுது பாயாசமா. காஸ்ட்லியான வாட்சா இருக்கும் போலே. இந்த பேப்பர்ல விதி தீதி நினைச்சா நடக்கும், கிளிக்கும். நம்ம போட்டிருந்தாலே அதனால தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். விசோதிக்கு போகணும். நம்ம இப்போ இங்கே வந்தோம். அப்போ அந்த பேப்பரில் போடுறதெல்லாம் உண்மையா? நாம் இப்போ வேறு ஏதாவது டஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணலாம்? சரி இப்போ விஸ்வா அவனா இங்கே வரானா பார்ப்போம். ஏய் எங்கடா இப்போ இந்த டேய் கடைக்கு போயிருந்தேன்டா. இவன் நம்ம நினச்சலாம் வந்தானா இல்லை அவனா கடைக்கு போயிட்டு வரானா தெரியலையே. ஒன்றும் இல்லைடா, வா போவோம். இப்படி வந்தான். சரி நம்ம இவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ அவன் கால் தடிக்கு கீழே விழுகணும், விழுகிறானு பார்ப்போம். நம்ம பவரை காமிப்போம். நடந்து வரான்ல அவன் இப்ப கீழே பாரு. போடா பாரு அண்ணே அண்ணே. டேய் அண்ணே பிரேக் குடிக்கலண்ணே சாருண்ணே. போடா. எப்படி நான் சொன்ன நடந்துச்சா? சரி விடு, ஏதோ லக்கெல்லாம் நடந்துருச்சு. இது கூட அடிச்சா? நான் எப்படி ஒன்று அடிச்சேன்? நீ வேற யாரும் அடிச்சிருப்பா. சரி விடு, நீ ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்காத. சரி பாய்டா. பாய்டா. ரைட்டு, இனி நம்ம காட்டில் மழை தான். நம்ம நேரம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பசிக்குது. ஒரு 10 ரூபா கிடச்சா நல்லாயிருக்கும். எனக்கு இப்போ ஒரு 10 ரூபா வேணும். நினச்ச மாதிரியே 10 ரூபா கிடச்சிருச்சு. அப்போ 1000 ரூபா நினச்சா 1000 ரூபா கிடைக்கும்ல. எனக்கு இப்போ ஒரு 1000 ரூபா வேணும். என்ன இன்னும் 1000 ரூபா கிடைக்கலையே, இன்னும் கிடச்சிருக்கணுமே.
ஆமா இல்ல, அந்த ரூம் நம்பர் 3ல ஆலோக்கின் ஆசைப்பட்ட கிடைக்காம போட்டுருச்சுல. சரி விடு, வீட்டுக்கு போவோம். இந்த வாட்ச் நம்ம கையில் கிடச்சா ரொம்ப நல்லதா போச்சு. என்ன பண்ணலாம் இந்த வாட்சை வச்சு? இனிமேல் இந்த வாட்சுக்கு பேர் மேஜிக்கல் வாட்ச். கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வருவோம். நம்ம இதுக்கு தேவையான நடந்துக்கிட்டு அதான் வாஞ்சிருக்குல. நான் இப்போ விசுவாட்டுக்கு போகணும். என்னடா இன்னும் நம்ம இங்கே தான் இருக்கோம். ஒரு வேளை வாட்சோட பவர் போயிடுச்சா? ஏறி விடு, வெளியே போய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏய் தம்பி, பார்த்து போக மாட்டியா? சரி போ போ போ. இவன் தானே நான் நேற்று நினச்சோடனே அவனை வந்து இடித்தான். இன்னைக்கு என்ன வந்து இடிக்கிறான்? ஒருவேளை இந்த வாட்சால இருக்குமோ? புரியலையே. ஆ, 20 ரூபாய் காணா. என்னடா போச்சு? ஒருவேளை வீட்லேயே வச்சுட்டுமா? சரி விட, வீட்டுக்கு பார்ப்போம். என்னடா நேற்று நடந்ததெல்லாம் ஆப்போசிட் அப்படி எனக்கு நடக்குது. அந்த பேப்பரில் ஏதாவது போட்டிருக்கேன் போய் பார்ப்போம். இந்த கடிகாரம் முதல் 12 மணி நேரத்திற்கு நீங்கள் நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றும். அடுத்த 12 மணி நேரத்திற்கும் நீங்கள் நினைத்ததற்கு எதிராக நடக்கும். இந்த கடிகாரத்தை அகற்றிவிட்டால் இதில் உள்ள மந்திரமும் உங்களை விட்டு நீக்கிவிடும். எல்லாம் நன்மைக்கே. நம்மளாம் பிரச்சனைன்னு வந்தால் ஓடி சங்கம் சந்தாங்க. நமக்கு எது இந்த வாட்சி?